நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட சசிகலா பேரில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் எவ்வளோ வெறுப்பு மனசில் மண்டி கிடக்குதோ, ஆத்திரம் கோபம் மண்டி கிடக்குதோ, அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு இந்த தினகரன் மேலேயும் இருக்குது, இந்த விஜயபாஸ்கர் மேலேயும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் கூடவே நாலு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். அந்த நாலு பேரில் வந்து வீச்சரிவாளில் வெட்டுறதுல சிறந்தவன், கத்தியில் குத்துறதுல சிறந்தவன், அவன் ஒரு அணி, இவன் ஒரு அணி, எதுவுமே செய்ய முடியாதவன் கையில் ஒரு பைய, அந்த பை நிறைய கருங்கற்கள் எடுத்து வீசுறதுக்கு. நான் 33 ஆண்டுகளாக தியாகம் செய்தேன். எதுங்க தியாகம்? ஜெயலலிதா அம்மாவோட இருக்கிறது ஒரு தியாகமா? ஒரு சீஃப் மினிஸ்டரோட பயணம் செய்கிறது ஒரு தியாகமா? ஒரு ஏசி ரூமில் இருக்கிறது ஒரு தியாகமா? ஆனால் தள்ளி விட்டது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிறத, அம்மா நிலை தடுமாறி அந்த படிக்கட்டில் விழறத, இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே T9 ஏதோ ஒரு சேனல், கர்நாடகா சேனல் ஒன்று ஒளிபரப்பிடுச்சு. சிறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போய் தடார்னு மேலே விழுந்து கட்டிப்பிடிச்சி அழுகுது ஒரு ஆளை போய். அந்த ஆள் யார்? காவல்துறையிலையுமே இது வந்துருச்சுங்க. அதாவது அந்த ஜாதிக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கு மேல்நிலை பதவிகள், லைம்லைட் போஸ்டிங்ஸ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அம்மாவை பார்த்து கப்பம் கட்டினா கிடைக்கும். பிப்ரவரி 16 சிறைக்கு சென்ற சசிகலாவை சிறை விதிமுறைகளை மீறி 31 நாட்களுக்குள்ள 28 பேர் சந்திச்சிருக்கிறதாகவும், அதுலயும் சசிகலாவோட கணவர் நடராஜன் அதிக முறை பார்த்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் ஒருத்தர் இது போட்டிருக்கார், PIL போட்டிருக்காரு. அவர் யாருன்னு கூட தெரியாது. இன்னும் போனால் அது கூட பன்னீர் சொல்லி தான் போட்டாங்கன்னு கூட இவங்க கொண்டு வரலாம். இவர் கணவர் போய் தின்னடவை பார்த்துருக்கிறாருன்னு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஏன்னா அவர் தான் கல்லீரல் துன்பத்தினால சிரமப்பட்டுக்கிட்டு ஹாஸ்பத்திரி வந்துட்டுருக்கிறாருன்றது மாதிரியாக இங்கே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த தினகரன் இருக்கிறாருங்களே, நம்முடைய ஆர்கே நகர் வேட்பாளர், அவர் வந்து யாருமே கேட்காம அவராக ஒரு தகவலை முன் வந்து சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், என்னுடைய சின்னம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கடந்த 33 வருடங்களாக எவ்வித தொடர்பும் இல்லை. இது என்ன ஒரு அசிங்கமான ஸ்டேட்மெண்ட்டு? இது என்ன சொல்ல வர்றார் அவர்? ஆனால் எனக்கு தெரியல. அப்போ அங்கே போய் அந்த அம்மா வந்து சிறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போய் தடார்னு மேலே விழுந்து கட்டிப்பிடிச்சி அழுகுது ஒரு ஆளை போய். அந்த ஆள் யார்? அந்த அம்மாவுடைய புருஷன் தானே? அவர் பேர் தானே நடராஜன்? அது உனக்கு தெரியாதா? எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. அப்போ எப்படி நீ தொடர்பே இல்லாதவர் திடீர்னு போய் அங்கே நிற்கிறாரா தயாரா? அப்போ யார் வந்து நீ அந்த அம்மா விழுந்துருமா அப்படிலாம் சொல்ல முடியுமா? சசிகலாவை வேறு எது வேணா கூட சொல்லலாம், இதில் சொல்ல முடியுமா? கணவர்ன்றதுனால தானே அந்த அம்மா அவரை கட்டிப்பிடிச்சி தன்னுடைய மனசினுடைய துக்கத்தை ஆற்றிக்குது. அது தப்பில்லை. ஆனால் இவர் எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு? ஆனால் இங்கே பல பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க விலைக்கு அந்த அம்மா. இப்போ அங்கே மட்டும் போய் அவங்க வந்து ஜெயில் வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கேயும் அவங்க வந்து இங்கே வாழ்ந்தது மாதிரியே. இது ஒரு வேடிக்கை கேளுங்க. நான் 33 ஆண்டுகளாக தியாகம் செய்தேன். எதுங்க தியாகம்? ஜெயலலிதா அம்மாவோட இருக்கிறது ஒரு தியாகமா? ஒரு சீஃப் மினிஸ்டரோட பயணம் செய்கிறது ஒரு தியாகமா? ஒரு ஏசி ரூமில் இருக்கிறது ஒரு தியாகமா? கூப்பிட்ட குரலுக்கு IAS IPS அதிகாரிகளையும் வர வைத்து மண்டியடி செய்வது ஒரு தியாகமா? இதெல்லாம் தியாகமாம்மா, இந்த அம்மா பண்ண தியாகம். 33 ஆண்டுகளாக இந்த தியாகத்தை இந்த அம்மா வந்து பண்ணினதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்க அக்கா மகனுக்கு நாம் வந்து முடிசூட்டி அவரை முதல்வராக ஆக்கி உட்கார வைக்கணுமா? இது என்ன இது ஜனநாயகம்? என்ன தெரியும் உங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி, கட்சியை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? ஆகவே இப்போ யாரோ ஒருத்தர் மூலமாக உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. இதை தான் சொன்னது, சத்தியமேவ ஜெயத்தேன்னுட்டு. சத்தியம் என்றைக்கும் வெல்லும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சசிகலா தான் கீழே தள்ளிவிட்டு கொன்னதா ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? அம்மாவனுடைய வீட்டில் நடந்ததான விஷயங்களை நீங்கள் சொன்ன சம்பவம், மாடியிலிருந்து அவங்க தள்ளிவிடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் தள்ளிவிட்டது அப்படிங்கிறது, அது வந்து அவங்க தான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேர்கள் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் தள்ளிவிட்டது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிறத, அம்மா நிலை தடுமாறி அந்த படிக்கட்டில் விழறத, இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே T9 ஏதோ ஒரு சேனல், கர்நாடகா சேனல் ஒன்று ஒளிபரப்பிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அந்த மாதிரியாக ஒன்று அம்மாவினுடைய முன்பற்கள் காணவில்லை அப்படின்றது, இந்த 14 சந்தேகங்கள் வந்து அம்மாவினுடைய மரணத்தை தொடர்ந்து கேட்கப்படுது. அந்த 14 சந்தேகங்களில் இதெல்லாம் ஒன்று. ஸோ அதனால் விசாரணை கமிஷன் கேட்டிருக்காங்க. இந்த விசாரணை கமிஷனை மத்திய அரசு தான் அமைக்கணும், அது அமைப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். விவசாய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு அனைத்து அமைச்சர்களும் ஆர்கே நகரில் முகாமிட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அதிகார துஷ்பிரயோகம் தான். ஏன்னா அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஒரு கட்சியில் உறுப்பினர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பிரச்சாரம் செய்யலாம்.
இது வந்து இடைத்தேர்தல்னு சொன்னாலையும் இதை வந்து சாதாரணமான இடைத்தேர்தல் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தினகரனை பொறுத்த அளவில் இது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு முனையில், ஒன்று நீங்கள் சொன்ன அந்த ஃபெரா வழக்கு, ரெண்டாவது இதனுடைய வெற்றி தோல்வி. இதனால் ஆனால் எனக்கு கிடைத்த தகவல்கள் படி பார்த்தீங்கன்னாக்க, இவர் வந்து பல சுயேட்சைகளின் காலில் விழுந்து எழுந்து எனக்கு இது சாவா வாழ்வான்றதாக இருக்குது, அதனால் உங்களால் பிரியக்கூடிய அந்த 1% ஓட்டு அல்லது அந்த 0.06 ஓட்டு அது கூட எனக்கு விழுந்தால் சௌரியமாக இருக்கும், அதனால் நீங்கள் விலகிடுங்க அப்படின்னு பேரம் பேசுகிறதாகலாம் எனக்கு வந்து தகவல் வந்திருக்கு. எல்லாம் அமைச்சர்களில் சிலர் வந்து பிரச்சாரம் செய்யலாம், நியாயமான முறையில் பிரச்சாரம் செஞ்சாக்க பரவாயில்ல, பட் வீடு வீடாக போகிறது, பணம் கொடுக்கறது, வீடை மார்க் பண்ணிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு வர்றது, அப்புறம் அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்துட்டு வர்றது, அப்புறம் அதுவும் இல்லைன்னு சொன்னாக்க, ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் பார்த்திங்கன்னா அவர் கூடவே 4 பேர் வச்சுட்டு இருக்கிறாராம், அந்த 4 பேரில் வந்து வீச்சரிவாளில் வெட்டுறதுல சிறந்தவன், கத்தியில் குத்துறதுல சிறந்தவன், அவன் ஒரு அணி, இவன் ஒரு அணி, எதுவுமே செய்ய முடியாதவன் கையில் ஒரு பை, அந்த பை நிறைய கருங்கற்கள் எடுத்து வீசுறதுக்கு. இது மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று மதுசூதன் இருக்கிறாருங்களே, அவருடைய வண்டி மேலே கல்லால் இட்டு எறிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பின்னால் டென்ட் விழுந்துருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்லாம் தகவலில் இருக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் தரப்பினர் அதிகப்படியான பணப்பட்டுவாடா செஞ்சதாக சொல்லப்படுறத எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய அடிப்படையான நினைப்பே பணத்தை கொடுத்து எல்லாரையும் வாங்கிடலாம் அப்படின்றது தான். அது ஓரளவுக்கு நிறைய பேர் அதுக்கு வசப்பட்டும் இருக்கிறாங்கன்றது தான் துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அதனால் அதையே இங்கேயும் கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மிக சுலபமாகவே வைக்கேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு டிரைவர் வண்டியை கொண்டு போய் இடித்து ஒருத்தரை கொண்டுட்டார்னா கூட அந்த ஓனர் யாருன்னு பார்த்து அவர் மேலேயே நடவடிக்கை எடுக்க சொல்லுது மோட்டார் வெஹிக்கிள் சட்டம். அதை தான் வைக்கேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் நாங்கள். அந்த மாதிரியாக இவ்வளவு பணமும் அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த குப்பன்கிட்டேயோ சுப்பன்கிட்டேயோ இருந்து புறப்படுறதில்ல. அந்த பணம் அதனுடைய அந்த சோர்ஸ் என்ன, அதை யார் வந்து அந்த வேலைக்கு அவனை நியமித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது கடைசியாக இந்த வேட்பாளர் இடத்துல தான், அதாவது தினகரன் இடத்துல தான் வந்து முடியும். ஸோ அதன் காரணமாகவே தினகரன் வந்து தேர்தலிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் அப்படின்றது தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அதை வந்து தேர்தல் ஆணையம் செய்யணும், அதை ஏன் அவங்க செய்யலைன்ட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு. டிடிவி தினகரன் ஒருவேளை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றா, அதுக்கப்புறம் பெரா வழக்கில் அவருக்கு தண்டனை கிடைச்சா திரும்பவும் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டி வருமே? இல்லை, அது அவர் ஜெயிச்சா தானுங்களே, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவரால் ஆன வரைக்கும் அவர் தலைகளை நின்று பார்க்குறாரு. பன்னீர்செல்வத்தை துரோகின்ட்டு இவர் சொல்கிறாரு, இவர் தான் பன்னீர்செல்வத்தை கட்சியில் கொண்டு வந்ததாகவும் இவர் சொல்கிறாரு. இது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அண்ணன் எப்போ சாவான், திண்ணன் எப்போ காலியாகும் அப்படின்னு அதுக்காகவே காத்திருந்தது மாதிரியாக, இப்படியான துரோக செயலை செய்கிற ஒரு துரோக கூட்டம் தான் அந்த கூட்டம். இவங்க வந்து ஓபிஎஸ் துரோகின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஐடி ரயிலில் சிக்கின அமைச்சர் விஜயபாஸ்கரோட உதவியாளர் நயினார் வீட்டில் ஏகப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்க நிலையில், நயினார் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னு விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அது எல்லா விதமான பொய்களையும் துணிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான். எல்லா மாதிரியான பொய்களையும் துணிஞ்சு சொல்லுவாங்க. அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆனாக்க விஜயபாஸ்கர் பாருங்கள், ஓபிஎஸ் ஜெயிப்பார், கட்சி இணையும், ஓபிஎஸ் முதல்வர் ஆவார், இதே விஜயபாஸ்கர் வந்து சேருவார், தினகரன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலையும் சொல்லுவார். ஏன்னா அது மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இருக்குது தேர்தலில், இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் அது மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் அந்த விஜயபாஸ்கர். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுனால தான் அவர் பேரில், கிட்டத்தட்ட சசிகலா பேரில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் எவ்வளோ வெறுப்பு மனசில் மண்டி கிடக்குதோ, ஆத்திரம் கோபம் மண்டி கிடக்குதோ, அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு இந்த தினகரன் மேலேயும் இருக்குது, இந்த விஜயபாஸ்கர் மேலேயும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு டிவி நடத்தின பொது நிகழ்ச்சியில் விஜயபாஸ்கர் பேச எழுந்தபோது மக்கள் கூட்டம் திரளாக எழுந்து நின்று திரும்பிப்போன்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியாக ஒரு மக்கள், அது தமிழ்நாட்டில் எதையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக, சரி விடுங்க என்ன தான் சொல்கிறாரோ பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறவன் தான் தமிழன். ஆனால் அவனாலேயே தாங்க முடியாமல் அந்த அரங்கத்தில் எழுந்து நின்று வெளியே போன்றான் அப்படின்னா பார்த்துக்கங்க எவ்வளோ வெறுப்பு அவர் சம்பாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு.
டிடிவி தினகரனை விட விஜயபாஸ்கர் தான் ஓபிஎஸ் மேல அதிக காழ்ப்புணர்ச்சியோட இருக்கிறதா பேசப்பட்டுட்டு வருது. இதை எப்படி பாக்குறீங்க? ஜாதிகள் இல்லாத ஒரு தேசமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. பாரதியார் காலத்துலேருந்து அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். பெரியார் அதுக்காக தான் 95 வயசு வரைக்கும் அந்த உடம்போட தமிழ்நாடு முழுவதும் ஊர்வலம் வந்தார். பல கஷ்டங்கள், உடல் உபாதைகளை சகித்து கொண்டு. ஆனால் இன்னைக்கு ஜாதியின் பெயரால் அந்த இதுவை பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ அதே ஜாதியை முன் வச்சு தான் இந்த விஜயபாஸ்கர் முன் வந்து நிற்கிறார், நான் உங்கள் ஜாதிக்காரன் அப்படின்னு. இப்போ இதை நீங்கள் நான் சொல்லட்டுங்களா, காவல்துறையிலையுமே இது வந்துருச்சுங்க. அதாவது அந்த ஜாதிக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கு மேல்நிலை பதவிகள், நல்ல பதவிகள், கவர்டட் போஸ்டிங்ஸ், லைம் லைட் போஸ்டிங்ஸ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அம்மாவை பார்த்து கப்பம் கட்டினா கிடைக்கும் அப்படின்ற அளவில் சிந்திக்கிற ஒரு மனநிலையை தூண்டி விடுது இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம். ஆகவே அவர் வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுமா வேணாவா? அவங்களால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது. அப்போ இவர் சம்பாரிச்சிருக்கிற பணம், இவர் குவாரியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது, இவ்வளவும் இவ்வளோத்துக்கும் பின்னால் எது இருக்குது? இவர் வந்து மருத்துவ படிப்பு படித்து அங்கே வந்து ஆஸ்பத்திரி திறந்து இவர் மக்கள் சேவை புரிந்து டாக்டர் கோட்னிஸ் மாதிரி தெரு தெருவாக போய் எல்லா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தாரா? ஆல்பர்ட் ஸ்வெச்சர் மாதிரியாக தொழுநோய் உற்றவர்களுக்காக எல்லாம் வைத்தியம் பார்த்து தானும் தொழுநோயாளாகி இறந்து போனார். அந்த ஆல்பர்ட் ஸ்வெச்சர் மாதிரி ஒரு மக்கள் பணி செஞ்சு வரா இவர்? எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்தது? இவங்களாம் பரம்பரை பணக்காரங்களா? நான் கேட்குறேன், இந்த கூட்டமே எப்படி வந்தது இவ்வளோ பணம்? எல்லாமே தமிழக மக்களினுடைய பணம். விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்ட் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மத்திய அரசு செஞ்சதா டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய எல்லா உளறல்களுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அது மக்களே எதிர்பார்க்கறது கிடையாது. என்னன்னா, இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஓபிஎஸ் வந்து சூப்பர் பிஎம்மா? சூப்பர் பிஎம் அவர், அதாவது மோடி வந்து ஓபிஎஸ் அவர்களே என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டு அதன் இப்படி நடக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாரா அவர்? அப்படியெல்லாம் கேட்டு நடக்கிற ஆள் கிடையாது. அப்படி நடக்கிறதா இருந்தால் கங்கை அமரன் சாதாரணமான ஆள் இல்லைங்க, பெயர் தெரியாத நபரும் கிடையாது. அவர் வந்து வார வாரம் தொலைக்காட்சிகளில் குடும்பந்தோறும் பார்க்குறோம் நம்ம அவரை. அப்புறம் அவர் இசையமைச்ச பாடல்கள் இன்று வரை பாப்புலராக இருக்குது. அவருடைய பசங்க ரெண்டு பேரும் திரைத்துறையில் இன்றைக்கி பிரகாசமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு இருக்கக்கூடிய ஒருத்தரை என்னத்துக்காக எலெக்ஷனில் நிற்க வைப்பாங்க அவங்க? இதுக்காக எதுக்கு தமிழிசை, அவங்க தானே மாநில தலைவர், அவங்க எதுக்கு மெனக்கெட்டு போய் அங்கே எல்லார்ட்டையும் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க? அப்போ பிஜேபிக்கு கேண்டிடேட்டே போட்டிருக்க மாட்டாங்களே? இது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஓபிஎஸ் தரப்பினர் ஜெயலலிதா அவர்களோட சவப்பெட்டி மாதிரி வச்சு பிரச்சாரம் பண்ணுறது பல பேருடைய மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் என்ன நீங்கள் கேட்டிங்கனாலேயும் அது செய்திருக்க கூடாத ஒரு விஷயந்தான். ஏன்னா எந்த நிமிஷத்துலேயுமே அம்மாவை நேசிக்கிற மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அங்கே வந்து அம்மா 2015 எலெக்ஷனில் நின்னபோது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 89% வாக்குகள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆர்கே நகர் மக்கள். ஸோ அந்த 89% மக்கள் அந்த பகுதியில் அம்மாவை நேசிக்கிறவங்க. அவங்களால மீண்டும் அந்த காட்சியை வந்து பார்க்கறதுக்கு மனசு ஒரு உதறல் எடுக்குது. எனக்கே அதை பார்த்த உடனே பகீர்ந்து தான் ஆச்சு. ஆனால் அதை மாஃபா வந்து செஞ்சுருப்பாருன்னு எனக்கு என்னவோ தோணலைங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆர்வம் உள்ள யாராகிலும் ஒரு தொண்டர் இதை செஞ்சு வச்சிடுறாரு. அது செஞ்சு வச்சிட்டதுக்கு பின்னால் அதனுடைய பழி வந்து அந்த ஏரியா பொறுப்பாக எந்த தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் மேலே விழுந்துடுது. அப்படி தான் மாஃபா மேலே விழுந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன்.